வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாஸ்டடாமஸ் கூறிய மாமனிதனை பற்றியும் கடவுளுக்கும் மாமனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பினை பற்றியும் பார்த்து வருகிறோம் இனிவரும் காலங்களில் வியாழக்கிழமை தோறும் கொரோனா வைரஸை பற்றி கடவுள் மாமனிதனிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பாகவே கொரோனா வைரஸை உலக ஜனங்களுக்கு கொடுக்கப் போவதை பற்றி கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனங்கள் இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியன்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் உன் வார்த்தைக்கு உலக ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும் மறுதலித்தால் நான் அவர்களுக்கு விரோதமாகவே செயல்படுவேன் என்னை நீ தடுக்காதே வேதனையோடு கூறுகிறேன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் உலக ஜனங்கள் என்னால் பூமிக்கு அனுப்பப்பட்ட மனிதர்கள் ஆண் பெண் குழந்தைகள் அனைத்து உயிரினங்கள் அனைத்தையும் பரமண்டலத்திலே இருந்து நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அவர்களின் கிரியைகள் எனக்கு முன்பாக நடைபெறுகிற அனைத்து கிரியைகளையும் நான் அறிகிறேன் மறைவானவை ஒன்றுமில்லை அவரவர்களின் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன் அதிகாரம் எனக்கு இருக்கிறது இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியன்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் உலகம் எனது உலக ஜனங்கள் பாவமுள்ள ஜனங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுப்பேன் 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 ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் என்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்கதரிசனம் தரிசனம் பரமண்டலத்திலே இருந்து உலக ஜனங்களை நான் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுக்கிறேன் உலக சமாதானம் உண்டாக நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதியன்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் உலக ஜனங்கள் வேதனைப்படுவார்கள் 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 உலக ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் அளிப்பேன் 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 இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் என்று மாமனிதனுக்கு கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்கள் உலக ஜனங்கள் வேதனைப்படும் நாள் மிக 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 சமீபமாயிருக்கிறது நீரால் போரால் சமாதானக்காரன் யார் நீ 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 இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி என்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அன்று கடவுள் மாமனிதனுக்கு கூறிய தீர்க்க தரிசனம் உலக ஜனங்களுக்கு விரோதமாக என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் அளிப்பேன் உலக ஜனங்களை நீரால் போரால் முதலில் சீன ஜனங்களுக்கு கடவுள் கொரோனா வைரஸை கொடுத்தது பின்பு மாமனிதனின் வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்டு கடவுள் கொரோனா வைரஸை சீன ஜனங்களிடமிருந்து விலக்கி கொண்டது பற்றி பார்ப்போம் சீனாவில் நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் கொரோனா வைரஸ் பாதிப்பு தெரிய வந்தது நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று ஒரு நபர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுகிறார் சீனாவில் கொரோனா வைரஸ் மூலம் மரணம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு நபருக்கு ஏற்படுகிறது முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் ஒம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் மரணமடைந்தவர்கள் இருநூற்றி பதிமூன்று பேர் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு மாமனிதன் வீட்டில் தனியாக இருந்தபோது வாஷிங் மிஷினில் போட்டு துணிகளை துவைக்க அழுக்கு துணிகளை பிரித்து முடித்தபோது கடவுள் ஆவி மாமனிதனுக்குள் இறங்கி பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை மாமனிதன் கடவுளோடு கடவுள் ஆவி மூலமாக பேசினார் கடவுள் அவருக்கு முதலில் தேவ பாஷையில் தீர்க்க தரிசனம் கூறி பின்பு தமிழில் விளக்கமாக தீர்க்க தரிசனம் கூறினார் அப்போதுதான் கடவுள் மாமனிதனிடம் கொரோனா வைரஸ் குறித்து முதன் முதலாக தீர்க்க தரிசனம் கூறினார் கடவுள் மாமனிதனிடம் கொரோனா வைரஸ் குறித்து கூறிய தீர்க்க தரிசனங்கள் பின்வருமாறு முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் நீ என் குமாரன் என் நேசகுமாரன் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் பரமண்டலம் அதிகாரம் எனக்கு பூமி அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் பயன்படுத்து 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 உலக ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் பாதைகள் என்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது மரணம் வாதையினால் என்னால் கொடுக்கப்படுகிறது கொரோனா வைரஸ் புதியதானது என்னால் கொடுக்கப்பட்டது என்னை விட்டு விலகி மாமிசமான மனிதனையே சேவிக்கிற ஜனங்கள் அவர்களுக்கு விரோதமாக நான் என் கரத்தை நீட்டியிருக்கிறேன் அழிப்பேன் 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 உலக ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை அழைத்து செல்கிறேன் மாமிஷமான மனிதனாக அல்ல என் ஆவிக்குரியவனாக ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனம். உலக சமாதானம் உன்னாலே உண்டாக கடவது உன்னோடு நான் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வருகிறது முடித்து வைப்பவன் நான் வாதையை அத்தேசத்தை விட்டு விலகிச் செல்ல நான் உத்தரவிட்டிருக்கிறேன் மாமிஷமான மனிதனை சேவிக்கிற ஜனங்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் உலக ஜனங்கள் கொரோனா வைரஸ் வேதனைப்படுகிறார்கள் மாமிசமான மனிதனை சேவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாதை விலக்கிக் கொள்ளப்படும் விலக்கிக் கொள்ளப்படும் விலக்கிக் கொள்ளப்படும் ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் பூமிக்கு என்னால் அனுப்பப்பட்டது மாமிஷமான மனிதனை சேவிக்கிற ஜனங்களுக்கு விரோதமாக விலக்கிக் கொள்கிறேன் விலக்கிக் கொள்கிறேன் விலக்கிக் கொள்கிறேன் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் வாதை என்னால் கொடுக்கப்பட்டது என்னை விட்டு விலகி மாமிசமான மனிதனை சேவிக்கிற ஜனங்களுக்காக என்னால் கொடுக்கப்பட்ட வாதை உனக்காக அந்த வாதையை நான் விலக்கிக் கொள்கிறேன் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் வாதை சீன ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னால் நான் 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 நானே கொடுத்தேன் நானே விலக்கிக் கொள்கிறேன் வாதையினால் மரணம் ஏற்படக்கூடாதபடிக்கு என் தூதுவர்கள் சேனைகள் அங்கே பணி செய்ய நான் உத்தரவிட்டிருக்கிறேன் உன் வேண்டுதல் விண்ணப்பம் செவி கொடுத்தேன் தூதுவர்கள் சேனைகள் பணி செய்கிறார்கள் வாதை விலக்கிக் கொள்ளப்படும் மரணம் ஏற்படாது தூதுவர்கள் சேனைகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் உனக்காக 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 பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் வாதை என்னால் கொடுக்கப்பட்டது நான் அந்த வாதையை விலக்கிக் கொள்கிறேன் ஜனங்களுக்கு விரோதமாக கொடுக்கப்பட்ட வாதை அதை நான் விலக்கிக் கொள்கிறேன் என் தூதுவர்கள் சேனைகள் பணி செய்ய அத்தேசத்திற்கு நான் நான் அனுப்பியிருக்கிறேன் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வருகிறது தூதுவர்கள் சேனைகள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் முடிவுக்கு வருகிறது உத்தரவிட்டிருக்கிறேன் பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் சீன தேசத்தை விட்டு விலக நான் உத்தரவிட்டிருக்கிறேன் ஜனங்களுக்கு வேதனை கொடுத்தது நான் வாதையை கொடுத்தது நான் என்னை அறியாத ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருந்தேன் விளக்கிக் கொண்டேன் வேதனை நீங்குகிறது சந்தோஷம் சமாதானம் நான் கொடுக்கிறேன் இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கொரோனா வைரஸ் கொடுக்கப்பட்டது என்னால் என்னாலே விலக்கிக் கொள்ளப்படுகிறது அத்தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டியிருந்தேன் கரத்தை விலக்கிக் கொள்கிறேன் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்னை அறியாத ஜனங்கள் உன் மூலமாக என்னை அவர்கள் அறிவார்கள் விசுவாசிப்பார்கள் உனக்கு முன்பாக அஜனங்கள் திரள்வார்கள் உன் வார்த்தையை கேட்க உன்னோடு நான் விசுவாசிப்பார்கள் கொரோனா வைரஸ் அத்தேசத்தை விட்டு விலக நான் உத்தரவிட்டிருக்கிறேன் உனக்காக 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 இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியன்று மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க கொரோனா வைரஸ் வாதை முடிவுக்கு வருகிறது உத்தரவிட்டிருக்கிறேன் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி வரை கடவுள் சீன தேசத்தை பற்றி மாமனிதனிடம் பேசினார் பின்பு உலக ஜனங்களுக்கு கொரோனா வைரஸ் கொடுத்தது பற்றியே மாமனிதனிடம் கடவுள் பேசினார் பேசி வருகிறார் கொரோனா வைரஸ் உலக ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாதை என்று பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி என்று கடவுள் மாமனிதனிடம் கூறிய தீர்க்க கொரோனா வைரஸ் பூமிக்கு என்னால் அனுப்பப்பட்ட வாதை உண்டாக்கும் ஓர் உயிரினம் உலக ஜனங்களிலே அதிகமான ஜனம் கொண்ட தேசம் சீனா அத்தேசத்திலிருந்தே அதை நான் உலகமெங்கும் அனுப்பினேன் உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களுக்குமாக என்னால் கொடுக்கப்பட்ட வாதை நானே விலக்கிக் கொள்வேன் உன் மூலமாக உலக ஜனங்கள் அனைவருக்கும் கொரோனா வைரஸ் கொடுத்து முகக்கவசம் கட்டாயம் அணிய வைத்தவர் ஒருவர் அவர்தான் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான ஒரே கடவுள் அவர்தான் மாமனிதனுடன் கூடவே இருந்து அவருக்கு தீர்க்க தரிசனங்கள் கூறி வருகிறார் கடவுளுக்கு எந்த மதமும் கிடையாது அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் கடவுள் அவரை உலக ஜனங்கள் பல பெயர்களில் அழைத்து வணங்கி வருகிறோம் கடவுளைப் போன்று கடவுளோடு கூடவே இருந்து கடவுள் கூறிய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களுக்கு கூறி வருகிற நமது மாமனிதனும் தற்போது எந்த மதத்தையும் சாராதவர் உலக ஜனங்களுக்கெல்லாம் பொதுவானவர் உலகத்திலேயே சீனாவில்தான் முதல் முறையாக நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு மனிதர் கொரோனாவால் பாதிக்கப்படுகிறார் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் நாற்பத்தி ஐந்து மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவர் மரணமடைகிறார் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்கு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் இருநூற்றி பதிமூன்று பேர் மரணமடைகிறார்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி அன்று தான் மாமனிதன் கடவுளிடம் சீனாவிலிருந்து கொரோனா வைரஸை விளக்குவதற்காக வேண்டுகிறார் மாமனிதனின் வேண்டுதல் விண்ணப்பத்தை கேட்ட கடவுள் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் கொரோனா வைரஸை சீனாவிலிருந்து விலக்கிக்கொள்கிறேன் என்று கூறினார் கிடுகிடுவென்று கொரோனா வைரஸ் பாதிப்பு சீனாவில் உயர்ந்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பாதிப்பு எண்பத்தி இரண்டாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி எட்டு பேர் மரணம் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஓரு பேர் கடவுள் சீனாவிலிருந்து கொரோனா வைரஸை விலக்கிக் கொண்டார் உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு கொரோனா வைரஸை கொடுத்து முகக்கவசம் அணிய வைத்தார் உலக ஜனங்களுக்காக இதுநாள் வரை மாமனிதன் கடவுளிடம் கொரோனா வைரஸை விளக்க போராடி கொண்டு வருகிறார் கடவுளும் மாமனிதனிடம் சில நிபந்தனைகளை கூறி நிபந்தனைகள் நிறைவேறினால்தான் கொரோனா வைரஸை உலக ஜனங்களிடத்திலிருந்து விலக்கி கொள்வேன் என கடவுள் கூறி வருகிறார் இவற்றையெல்லாம் பின்வரும் எபிசோடுகளில் தொடர்ந்து காணலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தமிழன்